ஹலோ தேன்மிட்டாய் சொந்தங்களே, வெல்கம் பேக் டு தேன்மிட்டாய் தமிழ் சேனல். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா கிளாஸ் ஒர்க் கீழ்கடலையில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தேன்மிட்டாய் சேனலை மறக்காமல், இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா யாராவது மறக்காமல் நம்ம தேன்மிட்டாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒமேகா கீழ்கடையில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனும் போயிட்டுருக்கு. பட் இந்த டைமில் கொஞ்சம் ஆன்லைன் இதுவாக தான் இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக லாக்டவுனில். ஸோ ஆன்லைன்ஸ் நம்பர்ஸ் நான் கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாக்டவுன் முடிஞ்சவுடனே என்ன தேவைப்படுதோ, என்ன பொருளோ, அவங்களும் சில பொருள்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு இதெல்லாம் நியூவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒமேகா கிளாஸ் ஒர்க் கீழ்கடலையில் இருக்கக்கூடிய, சென்னை கீழ்கடலையில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ். இங்கே வந்து எல்லாமே அப்படியே நம்ம கண்ணை விட்டு எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஐ பட்டன்லேயும் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்ட் ஒன் வீடியோ இதை விட சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இன்னும் அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்ட் டூ வீடியோஸ். இதில் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக்ஸ் ஐட்டமும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், கிளாஸ் வேர்ஸ் கண்ணாடி ஐட்டமும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் செராமிக்ஸ் வேர்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே இதில் இன்க்ளூடாக தான் வருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் மட்டும் உங்களால் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் லாக்டவுன்ஸ் முடிஞ்சிடும், முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் ஆன்லைன் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிவ்அவே ஓடிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ஒரு சின்ன ரூல்ஸாக, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சேனலை நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ 5 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தா போதும். 5 மினிட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து அது இன்ஸ்டாகிராமில் என்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் தான், இது ஏற்கனவே தெரியும் நிறைய பேருக்கு. பட் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க டெய்லி கமெண்ட் எல்லாம் சூப்பராக போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக நான் வந்துட்டு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ லாக்டவுன் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து யார் ஜெயிச்சிருக்காங்களோ, நான் வந்து ரெண்டு பேருக்கு சொல்லியிருக்கேன்ல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும்.
அது பார்த்திங்கன்னா செராமிக்கில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, டெக்கார் பீசஸ். அதாவது ஒரு ராயல் வீட்டில் எப்படி ஒரு டெக்கார் பீசஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ராயல் கலெக்ஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு வீட்டுக்கு தேவையான டெக்கார் பீசஸும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே அந்த மாதிரியான ஒரு டெக்கார் பீசஸ் தான். அதுவும் பொம்மைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டஸ்ட் பொம்மையாக இருக்கும். அதை நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அதை வந்து நம்மளோட வீட்டில் ஷோகேஸில் வச்சா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்த்தாலே ஒரு மன நினைவு வரும். ஏன்னா அந்த குட்டி குட்டி க்யூட் டாய்ஸ் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டாய்ஸ் எல்லாம் இப்போ வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த டாய்ஸ்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு வயசானவங்க ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து ஒரு அழகாக ஒரு காஃபி லைஃபை என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸும் அங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான நைவ்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, கிச்சனுக்கு என்ன தேவை, கிச்சனுக்கு வந்து குட்டி குட்டி பொருட்கள் எது இருந்தாலும் அதுவும், ரொம்ப பெரிய பொருள் வேணுமோ அதுவும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒமேகா கிளாஸ் ஒர்க் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேட் கூட உங்களுக்கு கட்டுப்படி ஆற விலையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலர் கிச்சன்ஸ்க்கு தேவையான என்னென்ன ஐட்டம் தேவையோ, ஸோ மாடலர் கிச்சன்ஸ் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பொருட்கள் கொட்டி வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து கிளாஸ் வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கிளாஸ் வேர், அதாவது நமக்கு ஒரு சீரகமாகட்டும், கடுகாகட்டும், இல்லை பருப்பாகட்டும், ஸோ அந்த மாதிரி கிளாஸ் வேர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் வேர்ஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் தான் உங்களுக்கு அதெல்லாம் கொட்டி வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு மாடலர் கிச்சனுக்கான அழகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் வேர் கலெக்ஷன்ஸில் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதனால அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே நல்ல ஒரு கட்டுப்படியான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாகவும் பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் நல்லா வந்து இதை கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் அழகாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட் கலெக்ஷன். சென்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது இது வந்து வியாபாரிகளுக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பயன்படும் அந்த மாதிரி ஒரு சென்ட் கலெக்ஷன்ஸ், சென்ட் பாட்டில் கலெக்ஷன்ஸ். அதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு குலோப் ஜாமுனோ வைக்கிற மாதிரி ஒரு பிங்கான ஐட்டம் தான் அது. இது பெப்பர் சால்ட் போட்டு வைக்கிறது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி க்யூட் க்யூட் திங்ஸ் தேவைப்படும். ஸோ ஹோட்டல்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி க்யூட் திங்ஸ் தான் முன்னாடி வந்து டேபிளில் இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே வந்து நிறையவே உங்களுக்கு கிடைக்குது. நம்ம வந்து நிறைய இடத்துல தேடி தேடி க்யூட்டான ஒரு ஹோட்டல்ஸ் வைக்கிறப்போ அந்த மாதிரி தேடி அலைவோம் ஒரு க்யூட்டான திங்ஸ்க்காண்டி. ஸோ அந்த மாதிரி தேடி அலையாமல் ஒரே கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்த்து நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே கடையில் இருக்குது. ஸோ எங்கேயுமே தேடி அலையாமல் நம்ம ஒரே கடையில் வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏர் டைட் லாக் கொடுக்குறாங்க. ஸோ கண்ணாடி சீல் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாகவும் இருக்கும், ஏர் டைட் லாக் வச்சு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம உள்ளே போடுற பொருள்லாம் வந்து சீக்கிரம் நமுத்து போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் ஐட்டம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டமே, அதுவும் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நம்மளால் வந்து கண்ணாடி ஜார்ஸ் யூஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு டெலிகேட்டடாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லை மாடலர் கிச்சன் இல்லை நான் மாடலர் கிச்சன் தான் வச்சுருக்கேன் பட் எனக்கு வந்து பிளாஸ்டிக்காக வேணும் ஆனால் அதுவே கொஞ்சம் மாடர்னாக வேணும்
அப்படினா நீங்கள் வந்துட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் மாடர்னான ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ பிளாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனுக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு ஈக்குவலான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸும் இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது பிளாஸ்டிக்லேயே. ஸோ நீங்கள் நான் மாடுலர் கிச்சன் தான் வச்சுருக்கேன், எனக்குலாம் இதெல்லாம் கிடைக்காதா, நான் பிளாஸ்டிக்கில் தான் எதிர்பார்க்குறேன்னா, ஸோ அதுவுமே இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே செராமிக் ஐட்டம்ஸ். ஸோ செராமிக் ஜார்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு, இல்லைன்னா புளி போட்டு வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி வைக்கிறதுக்கு, உப்பு போட்டு வைக்கிறதுக்கு, ஸோ டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு, இப்போ பீங்கான் தட்டு, சூப்பு பவுலு, ஸோ இது எல்லாமேவும் அங்கே விற்கிது உங்களுக்கு. ஸோ இல்லாததே இல்லைன்னு சொல்லலாம். இதெல்லாம் டெக்கார் பீஸ். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு புத்தா வந்து ஒரு க்யூட் க்யூட் குட்டி குட்டி புத்தாஸு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருந்துச்சுல அது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த புத்தாஸ்லாம், செம்ம க்யூட்டாக இருக்கிறாங்க, எல்லாருமே அழகாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வைக்கும் போது இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும். இது உங்களுக்கு பெப்பர் சால்ட்டு ஊறுகாய் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு. இது பாருங்கள் அப்படியே ஏர் கண்டெய்னரில் வரும் பாருங்கள், டைட்டாக சீல் ஆகிக்கிற மாதிரி அந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கிட்டே வாங்க, நீங்கள் ரசிச்சுட்டே வாங்க, என் கூடயே நீங்களும் ரசிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டைனிங் டேபிள் லுக்கே கொஞ்சம் மாற்றிடும். ஸோ சர்வ் பண்ணுற ஐட்டமும் சர்விங் ஐட்டமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கலை நயம் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கலை நயம் இருக்குது. ஸோ பெப்பர் சால்ட்டே கீழே ஏன் சும்மா வைப்பாமே, அதையும் ஒரு கலை நயத்தோடு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு கலை நயம் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கிறது.